ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, Redmi நோட் 12 ப்ரோ அண்ட் போக்கோ எக்ஸ்போர்ட் ப்ரோ மொபைலுக்கு நியூவாக ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ரெட்மி நோட் 12 ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 14.0.3.0 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட சைஸ்ன்னு பார்க்கும்போது அரௌண்ட் 4.4 GB இருக்குது. அண்ட் அடுத்து போக்கோ எக்ஸ்போர்ட் ப்ரோ 5G இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 14.0.3.0 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட சைஸ்ன்னு பார்க்கும்போது அரௌண்ட் 3.5 GB இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு போக்கோ எக்ஸ்போர்ட் ப்ரோ ஆர் ரெட்மி நோட் 12 ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் இந்தியா ஸ்டேபிள் யூசராக இருந்தீங்கன்னா, உங்கள் மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட்ஸ் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. பட் இந்த அப்டேட்ஸ் வந்து இன்னும் பப்ளிக் ரோல் அவுட் பண்ணலை, ஒன்லி மீ பைலட் டெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா வெயிட் பண்ணுங்க, அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ உங்க மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் இந்த அப்டேட் உங்க மொபைலுக்கு வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிருங்க, அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டுறாதீங்க. இல்லனா அப்டேட் ரோல் பேக் ஆயிட்டு வேற ஒரு யூசருக்கு ரோல் அவுட் ஆயிடும். அகைன் உங்களுக்கு 1 வீக்ல இருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த அப்டேட்ஸ் மூலமாக ரெட்மி நோட் 12 ப்ரோ அண்ட் போக்கோ எக்ஸ்போர்ட் ப்ரோ மொபைலில் என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ரெட்மி நோட் 12 சீரீஸை பொறுத்த வரைக்கும் லான்ச் ஆனப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 14 பேஸ்டு ஆண்ட்ராய்ட் 12 தான் லான்ச் ஆச்சு. ஸோ இந்த அப்டேட் மூலமாக ஸ்டேபிள் MIUI 14 பேஸ்டு ஆண்ட்ராய்ட் 13 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 13 இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த அப்டேட் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து லேட்டஸ்ட் ஜூன் 2023 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேம் போக்கோ எக்ஸ்போர் ப்ரோ 5G மொபைலுக்கும் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து லேட்டஸ்ட் ஜூன் 2023 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக போக்கோ எக்ஸ்போர் ப்ரோ மொபைல் யூசர்ஸ் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்டேபிள் MIUI 14 பேஸ்டு ஆண்ட்ராய்ட் 13 அப்டேட்டும் இந்த அப்டேட் மூலமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் மூலமாக போக்கோ எக்ஸ்போர் ப்ரோ 5G மொபைல் யூசர்ஸ் வந்து MIUI 14 அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 இருக்க ஃபீச்சர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் MIUI 14 பொறுத்த வரைக்கும் மெமரி ஆப்டிமைசேஷன்ஸ், ஃப்ளோட்டிங் விண்டோ அண்ட் சூப்பர் ஐகான்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் சேம் டைம் ஒரு சில பக்ஸும் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலுக்கும் MIUI 14 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ MIUI 14ஓட ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கை ஐ பட்டன் நியூ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த அப்டேட் மூலமாக 5G ப்ளஸ் இன்னுமே பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் 5G நெட்ஒர்க் கிடைக்கும்னா இன்னுமே உங்களால் 5G சீம்லெஸ்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் இது வந்து ஒரு இனிஷியல் அப்டேட்டுங்கிறதுனால இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில மொபைல்ஸில் ஹீட் ஆகுறது, லேக் ஆகுறது இந்த மாதிரியான ஒரு சில பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் வந்து உங்கள் மொபைலில் ஆப்டிமைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லைனா அடுத்து வர செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸில் இந்த ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த அப்டேட்ஸ் பண்ணி உங்கள் மொபைலில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஃபைனலாக நீங்கள் ஒரு ரெட்மி நோட் 12 ப்ரோ ஆர் ப்ரோ ப்ளஸ் ஆர் போக்கோ எக்ஸ்போர்ட் ப்ரோ மொபைல் யூஸராக இருந்து இன்னும் இந்த அப்டேட்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஒன்லி பார்ஷியல் ரோல் அவுட் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேம் டைம் இந்த அப்டேட்ஸ்க்கான ஓடிஏ வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ ஒன்ஸ் ஓடிஏ அண்ட் ரெக்கவரி ரோம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணும்னா மேனுவலாக அப்டேட் பண்ணி பாருங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் 2 வீக்ஸுக்குள்ளே பப்ளிக் ரோல் அவுட் அப்போ உங்கள் மொபைலுக்கே இந்த அப்டேட்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி, எம்ஐ, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும், சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த அப்டேட்ஸ் ஆல்ரெடி உங்கள் மொபைலுக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் உங்கள் மொபைலில் வேறு என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் பக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.